நோ இயர் ட்ரக். நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸோட டீட்டெயில்டு ரிவ்யூ தான் இந்த நோ இயர் ட்ரக் சீரியஸ். அந்த வகையில் இன்றைக்கி எந்த ட்ரக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்த்ரைட்டிஸ்க்கு மேஜராக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ட்ரக்கான MP4 அப்படிங்கிற ட்ரக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் கேஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் டாக்டர் சங்கர் ராஜா. நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. நான் தொடர்ந்து மெடிக்கல் ஃபார்மசி அண்ட் அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்ஸில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். MP4 அதாவது மெத்தில் ப்ரெட்னிசோலோன் 4 mg அப்படிங்கிறது தான் இந்த MP4ஓட டீட்டெயில்டு நேம். இது என்ன கிளாஸ்க்கு கீழே வருது அப்படின்னா, கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்கு கீழே வருது. நம்ம ஏற்கனவே கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்கு கீழே நிறையா ட்ரக்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்டிகோஸ்டீராய்டோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன, நம்ம உடம்புல இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணுறது தான் இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸோட முக்கியமான வேலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணுறதுக்கான இன்ஃப்ளமேட்ரி மீடியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்ரி சப்ஸ்டன்ஸ் நிறையா இருக்கும். இந்த இன்ஃப்ளமேட்ரி மீடியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்ரி சப்ஸ்டன்ஸோட ரிலீஸ் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுறது மூலயமா நமக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்கும். அண்ட் ஆல்சோ ஒயிட் செல் மைக்ரேஷனை இது தடுக்கிறது மூலயமா உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ் கம்மியாகுது. ஸோ இப்படி தான் இந்த மெத்தில்ப்ரெட்னிசோலோன் உங்களோட உடம்புல வேலை செய்யுது. யூசஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்மா, அலர்ஜிஸ், ஆட்டோ இம்யூன் ஸ்கின் கண்டிஷன்ஸ், எக்ஸிமா, இது மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் இந்த ட்ரக் யூஸ் செய்யப்படுது. சைட் எஃபெக்ட்ஸ், இந்த ட்ரக்கோட மேஜர் சைட் எஃபெக்டாக உங்களுக்கு இன்க்ரீஸ்ட் அப்படைட் அண்ட் வெயிட் கெயின் இருக்கும். அதாவது உங்களுக்கு நிறைய பசிக்கும் அண்ட் நிறைய பசிக்க நீங்கள் அதிகம் சாப்பிடுவீங்க. அதிகம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வெயிட் கெயின் அதிகமாகும். ஸோ இது ரெண்டு தான் முக்கியமான சைட் எஃபெக்ட்ஸாக பார்க்கப்படுது. இது தவிர உங்களுக்கு ஹெட்ஏக் அண்ட் டயரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ மூட் சேஞ்சஸ், ஹை பிபி ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அட்வர்ஸ் எஃபெக்ட், இதோட அட்வர்ஸ் எஃபெக்டாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த ட்ரக்கை ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரக் வந்து டயபெட்டிஸை காஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ பிளட்டில் இன்ஃபெக்ஷன்ஸை காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. இது எப்படி இன்ஃபெக்ஷன்ஸை காஸ் பண்ணும்னா, உங்களோட இம்யூனிட்டியை குறைக்கிறது மூலயமா பாக்டீரியா அல்லது வைரஸஸ் உங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கான வழியை இது ஈஸியாக ஓப்பன் பண்ணி விட்டுருது. அப்படி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பாக்டீரியல் அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணும்போது நீங்கள் க்ளீன் அண்ட் ஹைஜீனாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் இருக்கிற இடத்தையும், நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட் அண்ட் பாத்ரூம்ஸையும் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல் உங்களால் பாதுகாத்துக்க முடியும். ப்ரெக்னன்சி டைமில் இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஜென்ரலாக இந்த மெடிசனை ப்ரெக்னன்சி டைமில் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. மீறி உங்களுக்கு அன்அவாய்டபுள் சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் மட்டுமே தான் கம்மியான டோசஸில் இந்த ட்ரக்கை உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. மேலும் இந்த ட்ரக்கை நீங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண அமௌண்ட்டை தவிர ப்ரெக்னன்சி டைமில் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கோ அல்லது உங்களோட குழந்தைக்கோ எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட்ஸும் வராமல் பாதுகாக்க முடியும். அண்ட் லாக்டேஷன் டைமில் இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், லாக்டேஷன் டைமில் இந்த ட்ரக் வந்து பால் வழியாக குழந்தைக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரக் வந்து லாக்டேட்டிங் மதர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்த்துடணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் அல்லது ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தால், டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி இருந்தால், டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண அமௌண்ட் ஆர் டோஸுக்கு மீறி இந்த ட்ரக்கை எடுக்கிறது உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட்ஸை தரும். வார்னிங்ஸ், நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரக்கை எடுக்கும்போது உங்களோட இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு பாக்டீரியல் அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களோட டாய்லெட் ஹேபிட்ஸ் அண்டு உங்களோட என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கிறது மூலயமா உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை தவிர்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். MP4 அப்படிங்கிற ட்ரக்கை பற்றி தெரிஞ்சுக்க அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள்.
ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர்.